லைஃப் வித் நேஜி சுபால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் உங்களோட ஆண்கள் ஹெல்த் கேர், மென் மென்டல் ஹெல்த் கேர், நியூட்ரிஷன் முறையில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நான் ஆய்வில் சொல்லக்கூடிய, அதாவது ஸ்டடீஸில் சொல்லக்கூடிய உண்மையான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மூணு விஷயமே கண்டிப்பாக ஆண்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. தெரியாம பண்ணக்கூடிய விஷயம் உங்களை உயிர் போகிற அளவுக்கு கூட ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஹேர் கேரும் ஸ்கின் கேரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன்ஸ் மூலியமாவும் அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய வீடியோக்களை மறக்காம உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா நல்லா ஆரோக்கியமா சாப்பிடணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும். சொல்லக்கூடிய விஷயங்கள், உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுத்துது, உங்க உடம்புக்கு சேரலை, செட் ஆகலை அப்படின்னா அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்தது. இன்றைக்கு மூன்று விஷயம் சொல்லியிருந்தேன், அதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரைவேட் பார்ட் இப்படி இருக்கு. நீங்க அதாவது ஒரு ஹாப்பினஸ்க்கு செல்ஃபா நீங்க பண்ணும் பொழுது பெட் மேல இப்படி வந்து பண்ற சில பழக்கம் இருக்கும். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் பார்ட்டை மட்டும் தனியா இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், புரியுதா, பெட் மேலே இப்படி ஆப்போசிட்ல வச்சு தேய்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இன்பம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றீங்க. ஆனா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மனைவிய இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடிய ஆண்களுக்கு ஹாப்பினஸே கொடுக்க முடியல ஒரு சர்வேயே இருக்கு. அவங்களால அவங்க மனைவியை திருப்தியே படுத்த முடியாது. ஏன்னா இப்படி ஆப்போசிட்ல பண்ணி பண்ணி அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அடிக்ஷன் ஆயிரும். அப்போ திருப்தி கொடுக்க முடியல, என்னால வந்து என் மனைவிய ஹாப்பியா வச்சுக்க முடியலன்னு ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரி வேலை பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும் ஆண்களுக்கு. நம்பர் ஒன். நம்பர் டூ, சில பேர் பாத்தீங்க அப்படின்னா மூச்சு, அதாவது இந்த பிரத்தை வந்து வெளியில விடாம இறுக்கமா பிடிச்சிட்டு பண்ணக்கூடிய பிரைவேட் பார்ட்ல நீங்க உங்க கரங்களை கொண்டு பண்ணாலும் சரி, அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஹாப்பில நீங்க கொடுத்தாலும் சரி, தம் பண்ணி பண்ணுவாங்க, அது மூச்சு போகிற அளவுக்கெல்லாம் ஏற்படுத்தும். அந்த மாதிரியும் பண்ணக்கூடும். ஆக்சுவலி இந்த மூச்சு முட்டுறது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே இந்த ஆண்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தம் பண்ணி அந்த பிரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியெல்லாம் வந்து சில பேர் வந்து ஆக்ரோஷமா பண்றவங்க எல்லாம் உண்டு. அப்போ என்ன ஆகும், சில பேர் வந்து இந்த ஃபேஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவாங்க, அது ரொம்ப ரொம்ப மூச்சு போக முடியாம இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். எக்ஸ்பெஷலி தனக்குத்தானே ஒரு வீடியோஸை பார்த்து பண்ணும் பொழுது இப்படியெல்லாம் இட் வில் ஹேப்பன் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எக்காரணத்துக்கொண்டும் இந்த ரெண்டாவது மெத்தடும் பண்ணவே பண்ணாதீங்க. அது நீங்க செல்ஃபா பண்ணாலும் சரி, தம் பண்ணி அந்த மூச்சை அடக்கி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுல எந்த ஒரு ஹாப்பினஸும் வரவே வராது. சீரியஸாவே நல்ல அப் அண்ட் டவுன் பிரத்தை நல்லா ரிலீஸ் பண்ணி அப்படி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் பொழுதுதான் முழுமையான ஒரு விரைப்பு வந்து ஏற்படும். நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரத் கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சு அப்படின்னா உயிரே போகிற நிலைமையை ஏற்படுத்தும். பயமுறுத்த சொல்லல, இதெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் ஆண்கள் பண்றீங்க அப்படின்றத தான் உங்களோட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரைவேட் பார்ட் ரெண்டு வகையில பிரிக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோர்னு சொல்லுவாங்க, பாக்குறதுக்கு பெருசா தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பி ஃபீல் வந்தாலுமே அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரோவர்னு சொல்லுவாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அந்த ஹாப்பி ஃபீல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வரும் பொழுது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்லி மூணு மடங்கு பெருசா ஆகக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஸோ ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப், இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு டைப். ஸோ எப்பவுமே குட்டியா இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலயே சொல்லியிருக்கேன், இடுப்பு பகுதிகள்ல இருந்து நல்லா உள் நோக்கி நல்ல ஆழமா எலும்புக்கு பக்கத்துல இருந்து வரக்கூடியதுதான் பிரைவேட் பார்ட். ஸோ இது வந்து நரம்பும் ரத்தமும்
அந்த மசில்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடியது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஹைஜீனிக் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஏனோ தானோனு எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமான நல்ல அயன் ரிச் ஜிங்க் இந்த மாதிரி நிறைய உணவுகள், ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள் எடுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணுன்றதுக்காக நீங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அது உங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் மறக்காம சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹிட் ஹெல்தி, டேக் கேர்.